வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். நேற்று ஹோமியோபதியோட ஃபவுண்டர் டாக்டர் சாமுவேல் ஹனிமேனோட பர்த்டே. அதை உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு ஹோமியோபதி டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இனி வரும் காலங்களில் வந்துட்டு நம்ம ஹெல்த் அவேர்னஸ், அப்புறம் அதுக்கான சொல்யூஷன்ஸ், மெடிக்கல் அவேர்னஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோட டாபிக் வந்து சிறுநீரக கற்கள். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட சமீப காலமாக மெசஞ்சரை டெக்ஸ்ட் பண்ணும்போது, எனக்கு 6 தடவை கல் வந்திருக்கு, 7 தடவை வந்திருக்கு, நான் ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்கேன், மறுபடியும் மறுபடியும் கல் வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது, எதனால் உங்களுக்கு கல் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர்ஸ் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ நான் அப்போ தான் இதை பற்றின ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லையோன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. ஜென்ரலாக ஒரு கிட்னி ஸ்டோன் காசஸ் கண்டுபிடிக்கணும், யாருக்கெல்லாம் கிட்னி ஸ்டோன் வரலாம். ரொம்ப காமனாக நிறைய டீ குடிக்கிறவங்க, குழந்தைங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்ற குழந்தைங்க, அதே மாதிரி பாராதைராய்டு சொல்லுவோம். பாராதைராய்டுன்றது ஒரு சுரபி, அது வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கால்சியம். அதாவது கால்சியம் வந்து எலும்பில் போய் படியவும், எலும்பில் இருக்கிற கால்சியம் திருப்பி ரிசார்ப்ஷன் அதுக்கும் டீமினலைசேஷன் போகணும்னு சொல்லுவோம். அதுக்கும் வந்து பாராதைராய்டோட விட்டமின் டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏதோ வேறுபாடுகள், கோளாறுகள், அப்புறம் எங்கே பாசி பிடிக்கும், பாத்ரூமில் எங்கே தண்ணி தேங்குதோ அங்கே தான் பாசி பிடிக்கும். ஸோ யாருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் காமனாக வரலாம், யார் ரெகுலராக யூரினை வெளியேற்றாமல் ரொம்ப நேரம் யூரின் தேங்குதோ அங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் ஆகி அவங்களுக்கு ஸ்டோன் வரலாம். இன்னொரு விஷயம், தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. நிறைய தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேர்க்குதோ அதை நம்ம வேர்வையை வந்து ரொம்ப அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல், இந்த வெயில் காலங்களில் எவ்வளோ வேர்க்குதோ அதே அளவுக்கு ஃப்ளூயிட் இன்டேக், தண்ணி நிறைய உள்ளே எடுத்துக்கிட்டாங்கன்னா, வெயிலில் இருக்கிறவங்கள விட ஏசியில் இருக்கிறவங்க வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கணும். ஏன்னா ஏசியில் இருக்கிறதுனால உடம்பு ரொம்ப யூரின் ப்ரொடியூஸ் பண்ணும், அப்போ அவங்களுக்கு நிறைய யூரின் வெளியேறும்போது தாகம் இருக்காது ஏசியில் இருக்கவங்களுக்கு. அவங்க அந்த ஈக்குவலாக தண்ணி குடிக்கலைன்னா அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். இவங்க வந்து சொல்லுவாங்க, உடனே நான் உணவில் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், நான் அரிசியை தவிர எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஆனால் எனக்கு ஸ்டோன் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சரி, 3 நேரம் நீங்கள் பட்னியாக இருந்தாலும் எலும்பில் இருக்கிற கால்சியம் உறிஞ்சு கிட்னி ஸ்டோன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும், உற்பத்தி பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன, நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு விழுகிற கல்ல நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும், அந்த யூரின்ல பிளட்ல டெஸ்ட் பண்ணுற மாதிரி கல்லையும் நம்ம கொடுத்து லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். கல்ல நிறைய வகை இருக்கு, கால்சியம் கல், அதாவது சுண்ணாம்பு சத்து உள்ளது, கீரை, தக்காளி, பால் இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது, அதே மாதிரி கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் இருக்கு, யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் இருக்கு. யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து நிறைய மாட்டு இறைச்சி, ஆடு, ரெட் மீட் சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டுக்கறி, நிறைய மீன், முட்டை இதெல்லாம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு அதோட எண்ட் ப்ராடக்டாக பியூரின் மெட்டபாலிசம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், அவங்களுக்கு யூரிக் ஆசிட் கல் வரலாம். யூரிக் ஆசிட் கல் வந்து கவுட்டுன்ற நோய் வரும் இல்லையா, கால் கட்ட வரல மோஸ்ட்லி எஃபெக்ட் பண்ணக்கூடியது, ரொம்ப வலி வந்து அந்த அவங்களுக்கு ரொம்ப காமனாக யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரலாம். யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸே ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து பின்னால் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போய் விடலாம். அவங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் பிளட்லையும் செக் பண்ணணும், அந்த ஸ்டோனையும் நம்ம செக் பண்ணிட்டு அவங்களோட நான்வெஜ் இன்டேக்கை சுத்தமாக குறைக்கணும். இதே மாதிரி ஸ்ட்ரூவைட்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன் இருக்கு, அந்த ஸ்ட்ரூவைட்ன்றது வந்து கிட்னி இன்ஃபெக்ஷனில் வரலாம். அந்த கல் சிஸ்டைன்றது வந்து கன்ஜெனிட்டல் அனாமலி, கிட்னி ப்ராப்ளமோ இல்லை ஜெனட்டிக்கான ப்ராப்ளமில் வர்றது வந்து சிஸ்டைன் ஸ்டோன்ஸ். ஸ்டாகான் ஸ்டோன்ஸ்ன்னு இருக்குது, அந்த ஸ்டாகான் கல் வந்து மான் கொம்பு மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டம், அது ஈஸியாக எடுக்க முடியாது, அது வந்து கண்டிப்பாக உடச்சி ஆப்ரேட் பண்ணி தான் அதை எடுக்கணும், லேசர் மூலியமாகவோ இல்லை உள்ளே உடச்சியோ எடுக்கலாம். இந்த வெரைட்டிஸ் ஆஃப் கல் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கேற்ற உணவு முறை பழக்க வழக்கங்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருத்துவ முறையும் நம்ம பண்ண முடியும். ரொம்ப காமனாக ஹோமியோவில் ஃப்ரகாரியான்னு ஒரு மருந்து இருக்குது, நாள்பட்டு ஒருத்தர் எங்கிட்ட வந்திருக்காங்க, 18 கல் கிட்னியில், ரொம்ப ஒரு 3 மாதம் 4 மாதம் கண்டினியூஸாக அந்த டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கும் பட்சத்தில் கிட்னியில் கல் உற்பத்தி பண்ண தன்மையாக அது இல்லாமல் ஆக்கும். நீங்கள் சாப்பாட்டில் ஜென்ரலாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன் ஜூஸோ, சாத்துக்குடி ஜூஸோ இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அது கல் உற்பத்தி ஆகாமல் தடுக்கும். நான் வந்து ரொம்ப இதுவாக சொல்கிறது வந்து பேஷண்ட்ஸ்க்கு, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி, அதாவது நீர்ப்பைக்கு கீழே ப்ராஸ்டேட்னு ஒரு செதை இருக்கும், அது எல்லா ஆண்களுக்கும் 40 வயசுக்கு மேலே வளரலாம். இது ஒரு பெரிய டாபிக், நான் ஷார்ட்டாக இதில் சொல்லிடுறேன். அந்த ப்ராஸ்டேட் வந்து மேலே நீர்ப்பையும் பின்னாடி ஆசனமையும் அமுக்கிறனால அவங்களுக்கு மோஷன், சாஃப்டான மோஷனால ஃப்ரீயாக போகாது, யூரின் ரொம்ப முக்கி போவாங்க, ஹெர்னியா வர அளவுக்கு உடல் இறக்கமே வந்துடும் நிறைய பேருக்கு. நைட் படுத்திருக்குமோ பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து நிறைய அடிக்கடி யூரின் கெந்திரிப்பாங்க, ஏன்னா அது பிளாடர் ப்ரெஷர் கொடுக்கறனால. 40 வயசுக்கு மேலே சுகர் இல்லை, ராத்திரியில் ஓயாமல் யூரின் போகுதுன்னா கண்டிப்பாக ஒரு அப்டமன் ஸ்கேன் பார்த்து அதில் ப்ராஸ்டேட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இதுவும் ஒரு மெயின் காஸ் ஃபார் கிட்னி ஸ்டோன். ரொம்ப அட்வான்ஸ்டு கிரேட் 3 யூரினே போகலை அப்படின்ற ஸ்டேஜஸில் இருக்கவங்களுக்கு அதை வந்து
கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போகலாம். ஹோமியோல ரொம்ப அழகான மருந்துகள் இருக்கு. இந்த ப்ராஸ்டேட்டுக்கு நிறைய சிமாஃபிலா சபல் செல்லட்டா நிறைய மாத்திரைகள் ரொம்ப நாள் பட்டது. இந்த பலூன் மாதிரி எத்தனை தடவை நம்ம வந்து அதை எடுத்தாலும் திரும்பி திரும்பி வரக்கூடியது தான். ஸோ மாத்திரைகள் எடுக்கும்போது அது கரைஞ்சி நிரந்தர ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஃபர்தரா டயட் இல்லாம ஒரு நாளைக்கு 2-3 liters தண்ணி குடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளூயிட் இன்டேக், இளநி, ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழைத்தண்டு, வாழைப்பூ, முள்ளங்கி எல்லாமே சமைச்சு ஒரு நேரத்துக்கு 2 kilo கூட குடிங்க. சார் எடுத்து குடிக்காதீங்க. நீங்கள் டைரெக்டாக ஒரு வெட்டி வச்சிருக்கிறதுல ஓப்பன் ஸ்பேஸில் குழி மாதிரி தோண்டி வச்சிருந்தா அப்படியே எடுத்து குடிக்கலன்னு சொல்லி நிறைய கிருமிகள் நிறைய நோய் தொற்றுக்கு ஆளாயிராம ரொம்ப ஆரோக்கியமாக டாக்டரோட ஆலோசனை படி அவங்களோட ஒப்பீனியன் படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஜென்ரலாக 16 mm ஸ்டோன் வரைக்கும், 16 mm கல் வரைக்கும் இருந்தால் ஹோமியோபதி மருந்தில் ரொம்ப அழகாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வெளியேற்றிடலாம். எல்லா பேஷண்ட்ஸும் அந்த கல்லை கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி இனிமேல் என்ன மாதிரி உணவு முறை கட்டுப்பாடுகள், என்ன மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணணும், இனிமேல் வராமல் நிரந்தரமாக தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள்ன்றதை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப காமனாக இது இன்னொரு நோயிலையும் வரலாம், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். சாப்பிட்டோன்னே மோஷன் போடுறாங்கல்ல, கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் நிறைய பேருக்கு டாக்டர் டயக்னோஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதாவது சாப்பிட்ட உடனே குடலில் போய் சாப்பாடு விழுந்த உடனே மோஷன் வருதுன்னு சொல்லி பாத்ரூம் போகிறது ஒரு 1/2 hour. இதுதான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாமே ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணிட்டா கிட்னி கற்கள் வராமல் தடுக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, ரிப்பீட்டடாக அந்த யூரின் போகிற உறுப்பு வழியாக டியூப் போட்டு போட்டு அந்த கல்லை உடச்சி உடச்சி எடுக்கும் பொழுது ஸ்ட்ரிக்சர் யூரித்ரான்ற ஒரு கண்டிஷன் வரும். ஸ்ட்ரிக்சர் யூரித்ரான்றது வந்து யூரின் போட அந்த பாதை ஒட்டி போடுது. அவங்களுக்கு யூரின் பயங்கர வலி எரிச்சல் இருக்கும், ரொம்ப முக்கிய போனால் தாங்கிக்க முடியாமல் 3 months ஒரு தடவை போய் போய் பலூன் பண்ணுறது. இதால் நீங்கள் ஹோமியோபதி மருந்தில் மாத்திரையாகவே கல் வெளியேறும் போது கண்டிப்பாக பிளட் போகலாம், ஆனாலும் அந்த ஸ்கார் ரொம்ப நேச்சுரல் ப்ராசஸில் ஹீல் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டிச்சு இருக்கிற ஃபார்ம் ஆகாது. இன்னொரு சின்ன விஷயம் வந்துட்டு, கல் இருக்கவங்க நிறைய பேர் இடுப்பு வலி இடுப்பு வலின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருப்பாங்க. ரொம்ப இடுப்பு வலியோ வாமிட்டிங்கோ, இப்போ யூரின் கல் இருக்கும்போது யூரின் போகும்போது எரிச்சல் வலி, அடிக்கடி யூரின் போகிறது, யூரினில் வந்து ஓயாமல் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால அவங்களுக்கு குளிர் காய்ச்சல் வரலாம், வாமிட்டிங் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் ஸ்கேன் ஆர் எக்ஸ்ரே இதை வந்து பண்ணி பார்த்துக்கணும். ரிப்பீட்டடாக கல் வர தன்மை உள்ளவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் அந்த ஸ்கேன் இன்டர்வென்ஷன் ஸ்கேன் போனாங்கன்னா ஸ்க்ரீனிங் மாதிரி, அது கல் வந்து சின்னதாக இருக்கும்போதே அவங்க மாத்திரை சாப்பிட்டு அதை கம்ப்ளீட் சரி பண்ணிக்கலாம். அடுத்து வர வீடியோஸ் வந்து கிட்னி ஃபெயிலியர் பத்தி, அதுக்கான உணவு முறை, பழக்க வழக்கங்கள், கட்டுப்பாடு, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நன்றி.